வணக்கம். வாழ்க வளமுடன். வீட்டு மருத்துவ குறிப்புகள் என்கிற தலைப்பில் சில பதிவுகள். இப்போ நான் இந்த வீட்டு மருத்துவ குறிப்புகளில் சொல்ல போகிறது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு பதிவானாலும் கொடுக்க வேண்டியிருக்கும் தொடர் பதிவுகள். இதில் குறிப்பாக நம்ம எந்த செக்ஷனை பற்றி பேச போகிறோம் என்னா, இந்த பெண்மை, பெண்களின் மார்பக வளர்ச்சி. ஏன்னா சமீபத்தில் ஒரு எனக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே சில நபர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டது, மார்பகங்கள் ரொம்ப சிறுத்து இருக்குது, மார்பகங்கள் மிகவும் தொய்வடைந்து இருக்குது, அதனால் எங்களுக்கு ஏதாவது மருத்துவம் இருக்குதா ன்னு கேட்கும்போது அதை நோக்கி சில புத்தகங்களை தேடி படித்த குறிப்புகள் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது. அதனால் மிக எளிமையான வீட்டு மருத்துவ குறிப்புகள், பயன்பாடு தேவைப்படுபவர்கள் கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்தி பார்க்கலாம். அதே நேரத்தில் இது பல பேர் வெளியே சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டு தயக்கத்தோடு தங்களுக்குள்ளே அதை பேசிக்கிறது கூட கிடையாது. அதனால் அந்த மாதிரி நபர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதனால் எடுப்பான மார்பகம் வேண்டும், வனப்பான மார்பகங்கள் வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெண்களுக்கான மருத்துவ குறிப்புகளாக தான் இந்த தொடர் இப்போ நம்ம வீட்டு மருத்துவ குறிப்புகளில் பார்க்க போகிறோம். மாதுளம் பழத்தூள் 100 கிராம், கடுகு எண்ணெய் ஒரு 500 கிராம், மாதுளம் பழத்திலிருந்து உரித்தெடுத்த தோலினை பத்திரமாக 15 தினம் நேரில் உலர்த்த வேணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் சூரிய வெளிச்சத்தில் அதை காய வைக்கணும். பிறகு இடித்து பொடித்து அதை கடுகு எண்ணெய் கலந்து காய்ச்சி பதம் பார்த்து இறக்கி ஆறிய பின் வடித்து பாட்டிலில் அடைத்து வைத்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை இரவில் தூங்கும் முன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மார்பகங்களில் நன்கு தாராளமாக பூசி வரவும். இப்படியே 40 நாட்கள் தொடர்ந்து பூசி வர மார்பகங்கள் விம்மி பெருத்து நல்ல வசீகரம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக எளிமையான குறிப்பு, முயன்று பார்க்கலாம். அதே போல் அம்மன் பச்சரிசி கீரை 250 கிராம், உளுத்தம் பருப்பு 25 கிராம், பசு நெய் 25 கிராம், சின்ன வெங்காயம் 25 கிராம். உளுத்தம் பருப்பை பசுவின் நெய் விட்டு வறுத்து பிடித்து சின்ன வெங்காயம் சிறிது நறுக்கி போட்டு அதில் மேலே சொல்லிய அம்மன் பச்சரிசி கீரையை போட்டு நெய் விட்டு சிறிது உப்பு சேர்த்து பொரியல் செய்து சாப்பிடவும். சமையல் இப்படி 4 வேளை வீதம் 48 நாட்கள் இடைவிடாமல் தொடர்ந்து உண்டு வர மார்பகம் விம்மி பெருத்து விரிவடையும், வனப்பும் வளர்ச்சியும் வசீகரமும் ஏற்படும். அடுத்த குறிப்பு, வெள்ளை குன்றுமணி வேர் புளித்த காடி. வெள்ளை குன்றுமணியோட வேர் 10 கிராம், புளித்த காடி 5 மில்லி. மேலே சொல்லிய குன்றுமணி வேரினை காடி விட்டு விழுதாக அரைத்து மார்பு இரண்டிலும் தாளமாக இரவில் பூசி வைத்து பகலில் கழுவி விடவும். இப்படியே தொடர்ந்து இடைவிடாமல் ஒரு மண்டலம் பூசி குளித்து வர ஸ்தனம் விம்மி எழும்பி வளரும், பெண்மைக்கு நிறைந்த அழகையும் வனப்பையும் தரும்னு சொல்கிறாங்க. அதே போல் கோங்கிலம் பூ 10 கிராம், பசும்பால் 1 1/2 லிட்டர். கோங்கிலம் பூவை பசும்பால் விட்டு விழுதாக அரைத்து பாலில் கலக்கி காய்ச்சி ஆறிய பின் சாப்பிடவும். ஒரு நாளைக்கு 2 வேளை வீதம் இதை போல் தொடர்ந்து சாப்பிட்டு வர மேனி அழகாகும், பெண்களின் முளைகள் பெருத்து வசீகரமும் வனப்பும் உண்டாகும். அதே போல் மரவெளிக்கிழங்கு 100 கிராம், உளுத்தம் மாவு 100 கிராம். இந்த மரவெளிக்கிழங்கை பால் விட்டு விழுதாக அரைத்து 15 தினம் நெல்லில் உலர்த்தி பொடித்து சலித்து உளுந்த மாவுடன் ஒன்றாக கலந்து புட்டியில் அடைத்து வைத்து கொள்ளவும். 48 நாள் சாப்பிட்டு வரவும். வேலை 1க்கு 1 டீஸ்பூன் வீதம் இடைவிடாமல் தொடர்ந்து சாப்பிட்டு வர மார்பகம் பார்ப்பவர் மயக்கும் மண்ணும் விம்மி பூரித்து விரிவடைந்து நன்கு வளர்ச்சி அடையும், மங்கையர் மனம் விரும்பும் மண்ணும் மார்பகம் நன்றாக வளர்ச்சி அடையும். இன்னொரு குறிப்பு, முத்தெருக்கன் செவி மூலம் 10 கிராம், பசும்பால் 250 மில்லி. இந்த முத்தெருக்கன் செவி மூலத்தை எடுத்து பசும்பால் விட்டு விழுதாக அரைத்து காய்ச்சிய பசும்பாலில் கரைத்து கலக்கி 1 நாள் 2 வேளை 1 மண்டலம் தொடர்ந்து இடைவிடாமல் உட்கொள்ள மார்பகம் விரிவுபடும், விம்மி பருத்து பூரித்து வளர்ச்சி அடையும். முத்தெருக்கன் செவி மூலத்தை 15 தினம் நேரில் உலர்த்தி 1 நாள் சூரிய புடமிட்டு, அதாவது சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு இடித்து பொடித்து சலித்து சூரணத்தை டப்பாவில் அடைத்து வைத்து கொள்ளவும். 4 வேளை 1 டீஸ்பூன் வீதம் காய்ச்சிய பசும்பாலுடன் கரைத்து கலக்கி உட்கொள்ள ஸ்தனம் இல்லாத பெண்களுக்கு ஸ்தனம் பருத்து வளரும். அதே போல் முருங்கை விதை பருப்பு
என்ன சொல்லுவாங்க, அந்த முருங்கை விரைப்பு இப்போ 10 கிராம், பசும்பால் 1/4 லிட்ரு, முருங்கை விதை அதாவது வித்தின் உள்ளிருக்கும் பருப்பை விழுதாக பசும்பால் விட்டு அரைத்து காய்ச்சி பசும்பாலுடன் கரைத்து கலக்கி குடிக்க வேண்டும். இதுபோல் 4 வேளை, அதாவது 1 நாளைக்கு 2 வேளை 48 நாள் தொடர்ந்து உட்கொண்டால் மங்கையர்கள் கொங்கை விம்மி பெருத்து புடைத்து வனப்பும் வசீகரமும் உண்டாகும். இதுபோல் வெள்ளை குன்றுமணி வேர் 10 கிராம், மாதுளம் பழந்தோல் 10 கிராம் எடுத்து மேலே சொல்லிய இந்த 2 மருந்துகளையும் பசும்பால் விட்டு விழுதாக அரைத்து இரவில் மார்பகம் 2 இலும் தாராளமாக பூசி மறுநாள் காலையில் கழுவவும். இப்படியே 1 மண்டலம் தொடர்ந்து செய்து வர நங்கையரின் கொங்கை விம்மி பூரித்து வியத்தகு வண்ணம் பெருகும். கடல் நண்டினை நன்றாக வேக வைத்து உடைத்து பார்த்தால் விழுதாக சதை இருக்கும். அதை எடுத்து ஆறிய பின் இரவில் மார்பகங்கள் மீது வைத்து கட்டி வரவும். இதுபோல் 40 நாட்கள் தொடர்ந்து கட்டி வர ஸ்தனம் பெருக்கும், அழகும் மனப்பும் உண்டாகும், விம்மி பெருத்து வியக்கும் தோற்றம் உண்டாகும். முளையில் இருக்கும் ரணம், சிலந்தி புண், காம்புகளின் ரணம் ஆகியவையும் ஆறிவிடும் என்று சொல்கிறாங்க. அதே போல் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், எள் எண்ணெய் இது 3 50 மில்லி எடுத்துக்கிட்டு 50 கிராம் எடுத்துக்கிட்டு இந்த 3 ஒன்றாக கலந்து நன்றாக காய்ச்சி ஆறிய பின் வடித்து வைத்து கொண்டு இரவு நேரங்களில் தினசரி இடைவிடாமல் ஸ்தனங்கள் 2 இலும் தாராளமாக பூசி வரவும். இப்படியே தொடர்ந்து 40 நாட்கள் பூசி வர மார்பகம் 2 விம்மி புடைத்து வீருடன் பருத்து திகழும். அதே போல் அரசமர வேர் 10 கிராம், பசும்பால் 200 மில்லி, அரசமரத்து வேரை பசும்பால் விட்டு விழுதாக அரைத்து காய்ச்சிய பசும்பால் கரைத்து கலக்கி உட்கொள்ளவும். இப்படியே 4 வேளை வீதம் 40 நாட்கள் இடைவிடாமல் தொடர்ந்து உட்கொள்ள முளை எழும்பாத பெண்களுக்கு முளை விம்மி புடைத்து பருத்து வளரும் என்று சொல்கிறாங்க. அதே போல் பெருங்காஞ்சோரி விதை 5 கிராம் எடுத்து நீர் விட்டு விழுதாக அரைத்து முளையின் மீது இரவில் பூசி பகலில் கழுவி விடவும். இப்படியே 4 வேளை வீதம் 48 நாட்கள் தொடர்ந்து செய்ய ஸ்தனம் இல்லாத பெண்களுக்கு ஸ்தனம் விம்மி பெருக்கும். நிலப்பணங்கிழங்கு 500 கிராம் எடுத்துக்கிட்டு அந்த நிலப்பழங்களை தினமும் நிழலில் உலர்த்தி 1 நாள் சூரியனில் காயப்போட்டு சூரிய வெளிச்சத்தில் காயப்போட்டு இடித்து பிடித்து சலித்து சூரணமாக பாட்டிலில் அடைத்து வைத்துக்கொள்ளவும். 4 வேளை 250 மில்லி காய்ச்சிய பாலில் 1 டீஸ்பூன் கரைத்து கலக்கி இடைவிடாமல் 1 மண்டலம் உண்டு வரவும். ஸ்தனம் இல்லாத பெண்களுக்கு ஸ்தனம் வியத்தகு வகையில் விம்மி புடைத்து பெருக்கும் என்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல நல்ல குறிப்புகள், இது குறிப்பாக இளம் பெண்களுக்கு மிக மிக பயனுள்ள குறிப்புகள். பயன்படுத்தி அந்த பலனை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.